ஜெனிபர் லின் லோபஸ் ஜூலை 24, 1969 இல் பிறந்தார். அவர் ஒரு அமெரிக்க பாடகி, நடிகை மற்றும் நடனக் கலைஞர் ஆவார். 1991 இல் அவர் இன் லிவிங் கலரில் ஃப்ளை கேர் நடனக் கலைஞராக தோன்றத் தொடங்கினார். 1993 இல் நடிப்புத் தொழிலைத் தொடர அவர் முடிவெடுக்கும் வரை அதை அவர் வழக்கமாக தொடர்ந்தார். செலினா 1997 இல் அவரது முதல் முக்கிய பாத்திரத்திற்காக அவர் முதல் ஹிஸ்பானிக் நடிகை ஆனார். ஒரே படம் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் சம்பாதித்து கொடுத்தது. அவர் அனகோண்டா 1997 மற்றும் அவுட் ஆஃப் சைட் 1998 ஆகிய படங்களில் நடித்தார். மேலும் ஹாலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் ஹிஸ்பானிக் நடிகையாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். லோபஸ் தனது முதல் ஸ்டுடியோ ஆல்பமான ஆந்தி 6, 1999 மூலம் இசைத்துறையில் நுழைந்தார். இது அமெரிக்க இசையில் லத்தீன் பாப் இயக்கத்தை ஊக்குவிக்க உதவியது மற்றும் பின்னர் உளவியல் திகில் திரைப்படமான தி செல் 2000 இல் நடித்தார். 2001 அவரது இரண்டாவது ஸ்டுடியோ ஆல்பமான ஜே லோ மற்றும் அவரது காதல் நகைச்சுவையான தி வெட்டிங் பிளானர் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் வெளியிட்டார். அதே வாரத்தில் பாடல் மற்றும் திரைப்படம் எடுத்து முதல் இடத்தை பிடித்த முதல் பெண்மணி ஆனார். அவரது 2002 வெளியீடு ஜே டூ த யுஎஸ் பில்போர்டு 200 இல் அறிமுகமான வரலாற்றில் முதல் ரீமிக்ஸ் ஆல்பமாக தி ரீமிக்ஸ் ஆனது. அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர் தனது 3வது ஸ்டுடியோ ஆல்பமான திஸ் இஸ் மீயை வெளியிட்டார். பின்னர் மன்ஹாட்டனில் மேட் இன் மான்ஹாட்டன் படத்தில் நடித்தார். லோபஸ் ஒரு பாப் கலாச்சார ஐகானாக கருதப்படுகிறார் மற்றும் பெரும்பாலும் ட்ரிபிள் ட்ரஸ்ட் என்டர்டெய்னர் என விவரிக்கப்படுகிறார். மொத்தமாக $3.10 பில்லியன் மற்றும் $70 மில்லியன் உலகளாவிய விற்பனையுடன் அவர் வட அமெரிக்காவில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஹிஸ்பானிக் என்டர்டெய்னர்ஸில் ஒருவராக கருதப்படுகிறார். 2012 ஃபோர்ஸ் அவரை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பிரபலமாக மதிப்பிட்டது. மேலும் உலகின் 38வது சக்தி வாய்ந்த பெண்மணியாக டைம் 38 2018 உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 நபர்களில் ஒருவராக அவரை பட்டியலிட்டது. அவரது மிகவும் வெற்றிகரமான தனிப்பாடல்கள் யுஎஸ் பில்போர்டு ஹாட் 100 ஆனது, இஃப் யூ ஹாட் மை லவ், ஐ எம் ரீல் அண்ட் இட்ஸ் ஃபன்லி, ஆல் ஐ ஹேவ் மற்றும் ஆன் தி ஃப்ளோர். ரெக்கார்டிங் துறையில் அவர் செய்த பங்களிப்புகளுக்காக அவர் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் முன்னணி பாத்திரத்தை பெறுள்ளார். மேலும் பில்போர்டு ஐகான் விருது மற்றும் மைக்கேல் ஜாக்சன் வீடியோ வான்கார்ட் விருதையும் வென்றுள்ளார். அவரது மற்ற முயற்சிகளில் அழகு மற்றும் ஆடைகள், வாசனை திரவியங்கள், ஒரு தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ஒரு தொண்டு நிறுவனம் ஆகியவை அடங்கும். லோபஸ் தனது உயர்நிலை பள்ளி காதலன் டேவிட் க்ரூஸுடன் 1990களின் நடுப்பகுதி வரை கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலமாக உறவில் இருந்தார். பின்னர் அவர் க்ரூஸை பற்றி இவ்வாறு கூறினார், நீ அதிர்ஷ்டசாலி, உனக்கு அப்படி ஒரு முதல் காதல் இருக்கிறது. அவர் பிப்ரவரி 1997 முதல் ஜனவரி 1998 வரை கியூபா ஊழியரான ஓஜானி நோவாவை மணந்தார். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் நீதிமன்ற வழக்குகளில் நோவா அவர்களின் திருமணம் பற்றிய புத்தகத்தை வெளியிடுவதிலிருந்தும் ஆவணப்படத்தில் லோபஸின் தனிப்பட்ட தேனிலவு காட்சிகளை பயன்படுத்துவதிலிருந்தும் தடுக்கப்பட்டார். லோபஸ் 1999 முதல் 2001 முற்பகுதி வரை இசைப்பதிவு தயாரிப்பாளரும் ராப்பருமான சீன் கோம்ஸுடன் உறவில் இருந்தார். December 27, 1999 இரவு லோபஸ் மற்றும் கோம்ஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு கிரிமினல் உடைமை குற்றம் சாட்டப்பட்டனர். டைம்ஸ் ஸ்கொயர் இரவு விடுதியில் துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஆயுதங்கள் மற்றும் திருடப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டார். லோபஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் 1 மணி நேரத்திற்குள் கைவிடப்பட்டன. அதே சமயம் 2001 முற்பகுதியில் கோம்ஸ் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார். பின்னர் லோபஸ் கூறுகையில், அவர் கோம்ஸை பற்றி அதிக அக்கறை கொண்டிருந்தாலும் அவர்களது கிரேசி டார்பியூலண்ட் உறவு எப்போதுமே முடிவடையும் என்று தான் அறிந்திருந்ததாக கூறினார். September 2001 முதல் June 2002 வரை அவர் தனது முன்னாள் பின்னணி நடனக் கலைஞரான கிரிஸ் ஜெட்டை மணந்தார். ஜூட் விவாகரத்துக்குப் பிறகு லோபஸ் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான பென் அஃப்லெக்குடன் December 2001 இல் கிக்லியின் செட்டில் சந்தித்த பிறகு 2002 நடுப்பகுதியிலிருந்து 2004 முற்பகுதி வரை உறவில் இருந்தார். பின்னர் அவர்கள் ஜென்னி ஃப்ரம் என்ற இசை வீடியோவில் ஒன்றாக பணியாற்றினார்கள். தி பிளாக்
மற்றும் ஜெர்சி கேரல் திரைப்படம் 2004 எனற திரைப்படங்களிலும் இணைந்து பணியாற்றினர். லோபஸ் திஸ் இஸ் மீ என்ற ஒரு முழு ஆல்பத்தையும் எழுதினார் மற்றும் அஃப்லெக்கால் ஈர்க்கப்பட்டார். பின்னர் அவர்களின் உறவு பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டது. முதலில் அவர்கள் நவம்பர் 2002 இல் நிச்சயதார்த்தம் செய்தனர். ஆனால் அவர்களது செப்டம்பர் 14, 2003 இல் திட்டமிடப்பட்ட திருமணம் அதிகமான ஊடக கவனம் காரணமாக 4 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது மற்றும் ஜனவரி 2004 இல் அவர்களது நிச்சயதார்த்தம் முடிவடைந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு லோபஸ் அந்த சந்தர்ப்பத்தை முதல் உண்மையான மனவேதனை என்று விவரித்தார். ஒரு துறையில் சாதிப்பது கடினம், ஆனால் ஜெனிபர் லோபஸ் பாட்டு, நடனம் மற்றும் நடிப்பில் நட்சத்திரமாகிவிட்டார். எந்த மாதிரியான வளர்ப்பு அவருக்கு இந்த அளவுக்கு உதவியது? அதை பற்றிய உங்கள் எண்ணங்களை கருத்துகளில் சொல்லுங்கள். If you like our content, please like and subscribe, and do watch out for more.